இன்றும் ஒரு சில சவுதி அரேபியா செய்திகள் இருக்கின்றன. முதலில் ஒரு செய்தியை பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் வைரஸிற்கான தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் இப்பொழுது அனைவருக்கும் கிடைக்கின்றது. சவுதி அரேபியாவில் தடுப்பூசியின் முதல் டோஸ் எடுத்துக்கொண்ட 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இப்பொழுது இரண்டாவது டோஸ் கிடைக்கின்றது. இதற்கான முன்பதிவை செஹேத்தி மற்றும் தவக்கல்னா அப்ளிகேஷனில் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். சவுதி அரேபியாவில் ஈத் விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஜூலை 15 முதல் ஜூலை 25 வரை விடுமுறை என்று மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தனியார் துறை நிறுவனங்களுக்கு தொழிலாளர்கள் சட்டப்படி 4 நாட்கள் விடுமுறை நாட்களாக இருக்கும். வெளிநாடுகளிலிருந்து இலங்கை செல்லும் பயணிகளுக்கான செய்தி ஒன்று. இலங்கை வரும் வெளிநாட்டவர்கள் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டால் தனிமைப்படுத்துதல் விதிமுறைகளை தளர்த்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. வெளிநாட்டு பயணிகளுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். அதில் தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் அவர்களை நாட்டிற்குள் அனுமதிப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் HHT ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை எதிர்வரும் 19ஆம் தேதியின் பின்னர் செயற்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏனைய வெளிநாட்டவர்களை அழைத்து வரும் நடவடிக்கைகள் பயோபபிள் பாதுகாப்பு முறையின் கீழ் மட்டுமே முன்னெடுக்கப்படுவதாக சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கட்டார் விசாவில் அழைத்து சென்று சவுதி பாலைவன பகுதியில் ஆடு மேய்க்க விடப்பட்ட பெண்மணி மீட்கப்பட்டுள்ளார். கட்டார் விசாவில் எலிசமா என்ற இந்திய பெண்மணியை வீட்டு வேலைக்காக அழைத்து சென்ற ஸ்பான்சர் சட்டத்திற்கு புறம்பாக சவுதி கட்டார் எல்லைப்புறமான சால்வா பாலைவன பகுதியில் கடந்த 2.5 வருடங்களாக ஆடு மற்றும் ஒட்டகம் உள்ளிட்டவையை மேய்க்கும் வேலைக்காக விடப்பட்டுள்ளார். பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு மத்தியில் இனிமேல் தன்னால் இங்கு இருக்க முடியாது என்றும் இறந்து விடுவோம் என்ற நிலையில் பல கிலோமீட்டர்கள் நடந்து முக்கிய சாலைகளில் வந்த நிலையில் காவல் அதிகாரிகளிடம் சிக்கியுள்ளார். இதையடுத்து காவல் நிலைய அதிகாரிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மார்த்தாண்டம் மணி என்ற சமூக ஆய்வாளர்கள் உதவி மூலம் அவர் மீட்கப்பட்டு தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். பெண்மணி ஒருவர் வளைகுடா பாலைவன பகுதியில் இப்படி ஆடு மற்றும் ஒட்டகங்கள் மேய்க்கும் வேலைக்காக விடப்பட்ட செய்தி அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. வெளிநாடுகளுக்கு செல்லும் தமிழக ஊழியர்கள் ஏஜென்சிகள் மூலம் ஏமாற்றப்படுவதை குறைக்க புதிய நடைமுறை. வெளிநாடுகளில் அதிகளவான தமிழக ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். பொதுவாக சிங்கப்பூர், மலேசியா, டுபாய், சவுதி அரேபியா, கட்டார் போன்ற நாடுகளில் அதிகளவானவர்கள் தமது தொழிலுக்காக செல்கின்றனர். இவர்களில் மிகவும் அதிகமானவர்கள் ஏஜென்சிகள் மூலமே செல்கின்றனர். எனினும் பெரும்பாலானவர்கள் ஏஜென்சிகள் மூலம் அண்மை காலமாக அதிகளவில் ஏமாற்றப்படுகின்றனர். பொய்யான சம்பளம், பொய்யான வேலையை கூறி வெளிநாடு செல்வோரை ஏஜென்சிகள் ஏமாற்றுவதுண்டு. தற்பொழுது வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்காக புதிய அமைச்சு உருவாக்கப்பட்டுள்ளது. அது வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சு ஆகும். இந்த அமைச்சின் மூலம் வெளிநாடுகளில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் பற்றி பெரிதும் கலந்தாலோசிக்கப்படுகிறது. தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்பவர்கள் கலெக்டர் அலுவலகத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும் என வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறியுள்ளார். மேலும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல உள்ளவர்கள் அவரவர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகங்களில் பதிவு செய்ய தனிப்பதிவேடு பராமரிக்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பதிவு செய்த பின்னர் எந்த ஏஜென்ட்கள் மூலம் அல்லது நிறுவனங்கள் மூலம் செல்கிறார்கள் மற்றும் நிறுவனங்கள் பற்றிய உண்மைத்தன்மை பற்றி தமிழக அரசு ஆராயும் எனவும் தெரிவித்தார். இந்த நடைமுறைகள் மூலம் ஏஜென்ட்கள் மற்றும் நிறுவனங்கள் ஊழியர்களை ஏமாற்றுவது குறையும். சவுதி அரேபியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு டிக்கெட் முன்பதிவு, செல்லுபடியாகும் விசா, சரியான பயண ஆவணங்கள், பயணம் செல்லும் நாட்டில் நுழையும் நிபந்தனைகள் ஆகிய 4 நிபந்தனைகளை விதித்துள்ளது ஜவசாத். சவுதி அரேபியாவில் கடந்த 1 வாரத்தில் 20,197 கொரோனா விதிமீறல்கள் பதிவாகியுள்ளது என சவுதி உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்ததாக இன்றைய நாணய மாற்று விகிதங்கள் என்ன என்று பார்க்கலாம். சவுதி அரேபியா ரியால் ஒன்று இந்திய ரூபா மதிப்பில் 19.85 ரூபாய். அதே போல சவுதி அரேபியா ரியால் ஒன்று இலங்கை ரூபா மதிப்பில் 53.02 ரூபாய்.